வணக்கம், இது உங்கள் பரணி அக்குபங்க்சர் மையம். இன்றைக்கி நம்ம அக்குபங்க்சர் மையத்தில் தலைவலி, ஃபீவர் அண்ட் ஃபுல்லாக கை குடைச்சல், இது பூரா வந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட் இருக்காங்க. அவங்களோட ரெக்கவரியை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. பேருங்க, எங்கேருந்து? வணக்கங்க, வணக்கங்க. என் பேர் பூங்குடி, கள்ளிப்பட்டியிலேருந்து வரேங்க. அதாவது இந்த பரணி அக்குபங்க்சர் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய கணவர் வந்து தலைவலினால் அதுக்காக சிகிச்சை எடுக்கிறதுக்கு இங்கே வந்தாருங்க. அவர் கூட தான் நான் வந்தேன். அப்புறம் பார்க்கல, ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் எனக்கு அதே மாதிரி தலைவலி வந்துச்சு. எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இடதுகை குடைச்சல், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அலோபதியில் போய் பார்த்தோம், இசிஜி அது இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம். பட் இருந்தாலும் மறுபடியும் 6 மாதத்துக்கு ஒருக்கா மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என் கணவர் வந்து இதில் ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு சொன்னாருங்க. இருந்தாலும் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து ஃபஸ்ட்டு அவரே விடுறக்கு எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி, அவர் க்யூர் ஆனதை பார்த்துட்டு சரி நானும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஃபஸ்ட் நாள் தலைவலி இருந்துச்சு, அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் அதிகமாகி மறுபடியும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் 3வது நாள் 4வது நாள் பார்க்குறப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறத சரி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நான் பயந்துட்டே சொன்னேன். மறுபடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஓரளவுக்கு நல்லாவே கிளியர் ஆயிடுச்சுங்க. நெஞ்சரிச்சல் கொஞ்சம் நல்லாவே கிளியர் ஆயிடுச்சுங்க. இதனால் எனக்கு ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது ஒரு ரீசனாக தெரிஞ்சிச்சு. பட் அதனால் நானும் ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பழகிறக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ உங்களுடைய ஹெல்த் எந்த அளவு ரெக்கவர் ஆகிருக்கு? ஹெல்த்து முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருதுங்க. ஃபுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி உணவு முறை வந்து நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேங்க. அந்த உணவு முறை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வர்றதுனால ஹெல்த்து எனக்கே தெரியுதுங்க, எந்த அளவுக்கு இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு தெரியுது. நம்ம அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு வியாதிக்கு மட்டும் இல்லை, உடம்புல வரக்கூடிய அத்தனை வியாதிக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய டாக்டர் பார்க்கணுமா, குடல் சம்மந்தமான பிரச்சனைக்கு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே தனித்தனி டாக்டர் பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அனைத்து பிரச்சனைகளுமே அக்குபங்க்சர் அப்படிங்கிற ஒரே வைத்திய முறையில் சரியாகும்.